الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم اليد العليا خير من اليد السفلى صدق النبي صلى الله عليه وسلم எல்லாவுகளும் இந்த வானங்களையும் பூமியையும் கோடான கோடி சிருஷ்டிகளையும் ஜீவராசிகளையும் படைத்து அவற்றுக்கு மத்தியிலே மிகவும் கண்ணியமான கௌரவமான சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவனுக்கு வழிகாட்டுவதற்காக காலத்திற்கு காலம் நபிமார்களையும் வேதங்களையும் சுகுப்புகளையும் அனுப்பி வைத்த வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களை இன்பத்திலும் துன்பத்திலும் பின்துயர்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் மற்றும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தன்னுடைய தூதரை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதற்காக வேண்டி அனுப்பினான் என்று சொல்ல வருகின்ற பொழுது ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா, அவன்தான் தனது தூதரை நேரான வழியை கொடுத்தும் சத்தியமான மார்க்கத்தை கொடுத்தும் அனுப்பியிருக்கிறான். எதற்காக வேண்டி அனுப்பியிருக்கிறான் என்றால், உலகத்தில் இருக்கின்ற எல்லா மதங்களையும் எல்லா கொள்கைகளையும் விடவும் அந்த மதம், அந்த தீனுல் இஸ்லாம் மிகைத்ததாக மேலோங்கியதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அனுப்பியிருக்கிறான் என்று குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே இஸ்லாம் இந்த உலகத்திலே வந்திருப்பது உலகத்தில் இருக்கின்ற எல்லா மதங்களையும் கொள்கைகளையும் மிகைத்ததாக அது இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். உலகத்திலே அல்லாஹு தஆலா தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் என்றால், அவன் சொல்லுகின்ற மார்க்கம் மாத்திரம்தான் சரி என்றால், உலகத்தில் இருக்கின்ற மக்களால் உருவாக்கப்பட்ட மதங்கள் கொள்கைகளை விடவும் அவனுடைய கொள்கை அவனுடைய மதம் மிகைத்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்வதிலே எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. காரணம், அவனுடைய வழிகாட்டல் மாத்திரம்தான் சரியானது, அவன் காட்டுகின்ற வழிகாட்டல்கள் மாத்திரம்தான் பொருத்தமானது. எனவே உலகத்தில் இருக்கின்ற எல்லா கொள்கைகளையும் மதங்களையும் விடவும் இந்த தீனுல் இஸ்லாம் உயர்ந்ததாக மிகைத்ததாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்த்தது எந்த வகையிலும் பிழையானது அல்ல. அல்லாஹு தஆலாவுக்கு உரிமை இருக்கிறது உலகத்தில் இருக்கின்ற பிழையான எல்லா கொள்கைகளை விடவும் மிகைத்ததாக தீனுல் இஸ்லாத்தை மாற்றுவதற்கான அதிகாரமும் அவனிடத்திலே இருக்கிறது. ஆனால் அப்படி
மாற்றுகின்ற பொறுப்பை அல்லாஹு தஆலா மனிதனுக்குத்தான் கொடுத்திருக்கிறான். மனிதன் முயற்சி செய்துதான் இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு வெற்றியை தேடி கொடுக்க வேண்டும். தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே ஏனைய கொள்கைகளை விடவும் உயர்ந்ததாக சக்தி மிக்கதாக மற்றவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக மாற்றுகின்ற பொறுப்பு மனிதனிடத்திலேதான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இன் தன் சுருவாக என் சுருக்கும், நீங்கள் அல்லாஹுக்கு ஆறாவுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கான காரணம் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவீன யாஹதூ ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் எங்களுடைய மார்க்க விஷயத்திலே முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் பல்வேறுபட்ட பாதைகளை திறந்து கொடுப்போம் என்று குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே முயற்சி செய்வது, தியாகம் செய்வது, இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திலே உயர்ந்ததாக சிறந்ததாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா வெற்றியை மனிதனுடைய முயற்சியின் ஊடாகத்தான் வைத்திருக்கிறான். ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, இன்று குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த கட்டளை நடைமுறையில் இருக்கிறதா? நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்துகின்றோமா? உலகத்திலே இஸ்லாம் ஏனைய மதங்களையும் கொள்கைகளையும் விடவும் மிகைத்ததாக உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்கிறது என்றால் அப்படியான ஒரு கேள்விக்கான பதில் மிகவும் கவலை தருவதாகத்தான் இருக்கிறது. இன்று உலகத்திலே முஸ்லீம்கள் உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு 100 கோடி மக்களுக்கு மத்தியிலே சுமார் 700 கோடி மக்களுக்கு மத்தியிலே சுமார் 157 கோடி மக்களாக இருந்தும் கூட, முஸ்லீம்களாக இருந்தும் கூட, உலகத்திலே மிகவும் பலவீனப்பட்டவர்களாக, மற்றவர்களால் அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடியவர்களாக, மற்றவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கும் சதிகளுக்கும் அதிகமாக உட்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதற்கான காரணங்கள் என்ன? முஸ்லீம்கள் தான் கண்ணியத்துக்குரியவர்கள், அவர்களுடைய கொள்கைதான் சிறந்தது என்று குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. அப்படியான ஒரு நிலை இருக்கிறதா? இன்று குஃப்ரையும் ஷிர்கையும் பாத்திலையும் தங்களுடைய கையிலே வைத்திருக்கின்ற மக்கள்தான் உயர்ந்தவர்களாக, மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களே. இப்படியான ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கான அடிப்படையான காரணங்கள் பல இருக்கின்றன சகோதரர்களே. முதலாவது காரணம், அல்லாஹு தஆலா எதிர்பார்த்த அளவிலே எங்களுடைய ஈமான் பலமானதாக இல்லை. நாங்கள் ஈமானுடைய விஷயத்திலே மிகவும் பலம் குன்றியவர்களாக இருக்கிறோம். உலகத்தினுடைய ஆசை எங்களுடைய உள்ளத்தை மிகவும் அதிகமாக ஆக்கிரமித்திருக்கிறது. சொப்பு துன்யா, உலகத்திற்காக, பதவிக்காக, பட்டத்திற்காக ஈமானையே விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே முஸ்லீம்களில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். மறுமையின் பயம், அல்லாஹு தஆலாவுக்கு பயம் என்ற நிலைகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் மிகவும் பலவீனமான நிலையிலே இருக்கிறோம். இது ஒரு அடிப்படையான காரணம். ஈமானுடைய பலவீனம் எங்களுடைய சமுதாயத்தின் பலவீனமாக வெளிப்படுகிறது. முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், நாங்கள் ஐக்கியமில்லாதவர்களாக, ஒற்றுமை இல்லாதவர்களாக, பிளவுபட்டவர்களாக, எங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான காரணம் நாங்கள் உலகத்திலே பின்தங்கிய சமுதாயமாக இருப்பதற்கு. நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம், நீங்கள் தோல்வி அடைவீர்கள், உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவுதான் நாங்கள் ஈமானிலே பலமானவர்களாக இருந்தாலும் நாங்கள் சண்டையிட்டுக் கொள்வோமாக இருந்தால், பிரிந்திருப்போமாக இருந்தால், ஒருவர் இன்னொருவரை எதிரிக்கு காட்டிக் கொடுக்கின்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவோமாக இருந்தால் நாங்கள் சக்தியற்றவர்கள், பலமற்றவர்கள், மற்றவர்களுடைய பார்வையிலே கண்ணியமடைந்தவர்களாக மாறிவிடுவோம். அதனையும் உலகத்திலே பார்க்கிறோம். எனது வீழ்ச்சிக்கான காரணம், முதலாவது காரணம் ஈமானுடைய பலவீனம், இரண்டாவது காரணம் எங்களுக்கு ஐக்கியமில்லை, நாங்கள் ஒற்றுமையோடு இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெரும்பெரும் பிளவுகளை உண்டு பண்ணி ஒருவரை இன்னொருவரை காட்டிக் கொடுத்து நாங்கள் சின்னாபின்னப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அடிப்படையான இரண்டாவது காரணம். மூன்றாவது இன்னொரு காரணம், அதனை பற்றித்தான் நாங்கள் சற்று விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்துக்கு தேவையான மிக அடிப்படையான ஒரு நிபந்தனை, அது அறிவுள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும், கல்வியிலே மேம்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த சமுதாயம் கல்விக்கும்
ஆய்வுக்கும் ஆராய்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற சமுதாயமாக இருக்க வேண்டும். இல்லாத போதும் அந்த சமுதாயம் பலகீனப்படும், அந்த சமுதாயத்தை மற்றவர்கள் சூழ்ச்சிகளுக்கு உள்ளாக்குவார்கள், அந்த சமுதாயம் காற்றிலே பறந்து போகின்ற தூசுக்கு ஒப்பானதாக மாறிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எப்போது நாங்கள் கல்வியை ஆராய்ச்சி செய்வதை புறக்கணித்தோமோ, எப்போது அறிஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது விட்டுவிட்டோமோ, எப்போது பணத்துக்கும் அதிகாரத்திற்கும் அரசியல் ரீதியான பதவிகளுக்கும் மற்றும்தான உலக கவர்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கல்வியை புறக்கணித்தோமோ, அந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் பலகீனர்களிலும் பலகீனர்களாக மாறிவிட்டோம். இது உலகத்திலே நாங்கள் அன்றாடம் காணக்கூடிய காட்சி. உலகத்திலே இன்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அந்தஸ்துக்களுக்கும் உரியவர்களாக இன்று மேற்கத்திய சமுதாயங்கள் மாறியிருப்பதற்கான காரணம், அவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள், அறிஞர்களை மதிக்கிறார்கள், கல்விக்காக வேண்டி கோடான கோடி ரூபாய்களை செலவழிக்கிறார்கள். இதனால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய கையிலே உலகத்தின் தலைமையை கொடுத்திருக்கிறான். நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள்தான் இந்த உலகத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வியை தேடுங்கள், அதற்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று எங்களுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான வசனங்கள் வந்தும் கூட நாங்கள் அதனை பொருட்படுத்தியதாக இல்லை. எனவே நாங்கள் உலகத்திலே புறக்கணிக்கப்பட்ட சமுதாயமாக, பின்தங்கிய சமுதாயமாக மாறியிருக்கிறோம் என்றால் அது பிழையான ஒரு கருத்து அல்ல. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஈமானுடைய பலவீனம் நாங்கள் பிளவுபட்டிருப்பது, இரண்டாவது பலவீனம், மூன்றாவது கல்வித்துறையிலே பின்தங்கி இருப்பது. அறிஞர்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, படித்தவர்கள் மதிக்கப்படுவதில்லை, வாசிப்பு பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. சமுதாயத்திலே எத்தனை விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள், படித்தவர்கள், துறை சார்ந்த அறிஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கிறதோ அவற்றையெல்லாம் புறக்கணித்து நாங்கள் தூரமாக இருப்பதனால் ஏற்பட்ட விளைவுகளை நாங்கள் இன்று சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கல்விக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமனாகுவார்களா? யாருக்கு அறிவு ஞானம் வழங்கப்பட்டதோ அவர்கள் உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியங்கள் வழங்கப்பட்டவர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அறிவுக்கு நிகரான ஒரு பாக்கியம் உலகத்திலே கிடையாது என்பது குர்ஆனுடைய கண்ணோட்டமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா யர்ஃபவுல்லாஹு அல்லதீன ஆமனு வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், அல்லாஹு தஆலா உலகத்திலே இரண்டு வகையான பண்புகளை ஒரு சேர பெற்றிருக்கின்ற மனிதர்களுடைய தரஜாக்களை அந்தஸ்துக்களை உயர்த்துகிறான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். முதலாவது சாரார் வல்லதீன ஆமனு, யாருக்கெல்லாம் ஈமான் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய தர்ஜாக்களை உயர்த்துவான். ஈமானும் அறிவும் சேர்ந்து இருக்கின்ற மனிதனுடைய தகைமைகள் உயர்ந்ததாக உலகத்திலே இருக்கும், அவன் மதிக்கப்படுவான். மலக்குகளிடத்திலே மதிப்பு, அல்லாவிடத்திலே மதிப்பு, மனிதர்களுக்கு இடையிலே மதிப்பு எல்லாம் கிடைக்க வேண்டுமா? அறிவோடு சேர்ந்து ஈமான், ஈமானோடு சேர்ந்து அறிவு தேவைப்படுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் பின்பற்றுகின்ற இந்த தீர் இஸ்லாத்திலே அறிவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற முக்கியத்துவம், நிச்சயமாக கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிமார்கள் உலகத்திலே தீனாரையோ திருகத்தையோ அனந்தர சொத்துக்களாக விட்டுச் செல்லவில்லை. நிச்சயமாக அவர்கள் அறிவைத்தான் அனந்தர சொத்துக்களாக விட்டுச் சென்றிருக்கிறார்கள் என்று பணத்தை விடவும் அறிவுக்கு முன்னுரிமை வழங்குகின்ற தோரணையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நபிமார்கள் உலகத்திலே விட்டுச் சென்றது அறிவைத்தான், வேறு எதனையும் விட்டுச் செல்லவில்லை. காரணம் அவர்களுக்கு தெரியும், அறிவின் ஊடாகத்தான் உலகத்திலே சாதிக்கலாம், அறிவு இருந்தால்தான் உலகம் எழுச்சியடையும், நாகரீக கலாச்சார முன்னேற்றங்களை அதன் ஊடாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று
நபிமார்களுக்கு தெரியும் என்பதனால் தான் அவர்கள் உலகத்திலே வேறு எதனையும் விட்டுச் சென்றாமல் அறிவை மாத்திரம் விட்டுச் சென்றிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது இறக்கப்பட்ட வசனமே ஓதுவீராக என்றுதான் சொல்லுகிறது. சேனாவின் மீது சத்தியமாக என்று இன்னொரு குர்ஆனுடைய வசனம் அத்தியாயம் ஆரம்பிக்கிறது என்றால் சேனாவுக்கு எவ்வளவு தூரம் இஸ்லாத்திலே முக்கியத்துவம் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு அங்கு முதலாவது அவர்களுக்கு கொடுத்த மிக மிகப்பெரிய அனுக்கிரகம் அவர்களுக்கு அல்லம ஆதமல் அஸ்மா அகுல்லஹ, உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். ஒவ்வொரு பொருளை பற்றியும் அதனுடைய தன்மையை பற்றியும் அதனை எப்படி கையாள வேண்டும், அதனுடைய பலாபலங்கள் எவை என்பதனை பற்றி அறிவைத்தான் முதலாவது கற்றுக் கொடுத்தான் என்று குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் தீனுல் இஸ்லாத்திலே கல்விக்கு இருக்கின்ற முக்கியத்துவத்திற்கான சில சான்றுகளாக இருக்கின்றன. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இஸ்லாம் கல்வியின் மார்க்கம், அறிஞர்களுக்கு மதிப்பு வழங்குகின்ற மார்க்கம், ஆய்வுக்கும் ஆராய்ச்சிக்கும் முன்னுரிமை வழங்குகின்ற மார்க்கமாக இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறது. நாம் இந்த கட்டளைகளை எந்த அளவு தூரம் எமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறோம், நாம் எந்த அளவு தூரம் கல்விக்கும் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் வாசிப்புக்கும் அறிஞர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற கேள்விகளை நாங்கள் அடிக்கடி கேட்க வேண்டியிருக்கிறோம். இப்படி சொல்லுகின்ற பொழுது கல்வி என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எமக்கு மத்தியில் எழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சகோதரர்களே, கல்வி என்றால் எமது சமுதாயத்திலே இருக்கின்ற ஒரு பிழையான கண்ணோட்டத்தை நாங்கள் இந்த இடத்திலே தெரிந்திருக்க வேண்டும். கல்வி என்றால் அது மார்க்க கல்வி, உலக கல்வி என்று பிரித்து நோக்குகின்ற ஒரு பிழையான ஒரு நடைமுறை எமது சமுதாயத்தில் இருக்கிறது. கல்வி மதிப்புக்குரிய கல்வி, மதிப்பில்லாத கல்வி என்றெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறோம். ஒருவர் பல்கலைக்கழகம் சென்று ஒரு வைத்தியராக, ஒரு சட்டத்தரணியாக, ஒரு பொறியியலராக உருவாகிறார் என்றால் அவர் துனியாவுடைய கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்கும் அல்லாஹு தஆலாவுக்கும் தூரம் என்ற ஒரு கண்ணோட்டம் எங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி அல்ல. கல்வி என்றால் உலக கல்வி, மார்க்க கல்வி என்ற பிரிவினை இஸ்லாத்திலே ஒரு பொழுதும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலோ அல்லது குர்ஆனுடைய எந்த ஒரு வசனத்திலும் கல்வி இரண்டாக பிரிக்கப்படவில்லை. கல்வி பிரிக்கப்பட்டிருப்பது ஒரே ஒரு அடிப்படையவே, அந்த கல்வி பயன் தரக்கூடிய கல்வியா அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய கல்வியா என்ற வகையில் மாத்திரம்தான் கல்வியை பிரித்து பார்க்க முடியும். குர்ஆனை படித்தால் மாத்திரம்தான் கல்வி, ஹதீஸை படித்தால் மாத்திரம்தான் கல்வி, ஒருவர் மருத்துவ நூல்களை படிப்பது கல்வி அல்ல என்ற பிரிவினையை நாங்கள் ஒரு பொழுதும் இஸ்லாத்திலே காண முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பயனுள்ள கல்வியை கேட்கின்றேன், யா அல்லாஹ் நான் பயன் தராத கல்வியை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அடிக்கடி பிரார்த்தனை செய்வார். யா அல்லாஹ் எனக்கு மார்க்க கல்வியை தா, உலக கல்வியை தராதே என்றெல்லாம் அவர்கள் பிரார்த்திக்கவில்லை. கல்விக்கு அவர்கள் கொடுத்த ஒரே ஒரு வரை இலக்கணம், அது பயனுள்ள கல்வியா பயனற்ற கல்வியா. மனிதனுக்கு மார்க்க கல்வி என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த கல்வி மிகவும் அவசியமான. குர்ஆனுடைய அறிவு, ஹதீஸுடைய அறிவு, ஈமானுடைய அறிவு, எது ஷிர்க்கு, எது பிதஅத், எது சுன்னத், எது ஹலால், எது ஹராம், மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கட்டாயமாக குர்ஆனுடைய ஹதீஸுடைய அறிவு எனக்கு தேவைப்படுகிறது. எந்த சந்தேகமும் கிடையாது. அது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்வி. உலமாக்கள் அந்த கிதாபுகளை ஓதியவர்கள் கட்டாயம் மதிக்கப்பட வேண்டும். ஆனால் அது மாத்திரம்தான் கல்வி அல்ல. ஒருவர் பல்கலைக்கழகம் சென்று, பாடசாலைக்கு சென்று, அல்லது ஒரு வேறு ஏதாவது இடத்திற்கு சென்று மனித வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு கல்வியை படித்தாலும் அது கட்டட நிர்மாண பணிகளோடு தொடர்பான ஒரு ஆர்கிடெக்சராக அவர் மாற விரும்புகின்றார் என்றார், அவர் ஒரு மருத்துவராக மாற விரும்புகிறார் என்றார், அவர் ஒரு சட்டத்துறையிலே நிபுணராக மாற விரும்புகிறார் என்றார், அவர் ஒரு அரசியல் ஞானியாக மாற விரும்புகிறார் என்றால் அது சமுதாயத்துக்கு தேவையான கல்வியாக இருந்தால்
அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இதனை படிக்கின்றேன், சமுதாயத்திலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி படிக்கின்றேன், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளில் இருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி படிக்கின்றேன் என்ற எண்ணத்தோடும் இஹ்லாஸான நீயத்தோடு அதனை படிக்கின்ற பொழுதும் அந்த கல்வியும் மார்க்க கல்வியாகத்தான் மாறுகிறது. அது உலக கல்வி அல்ல. அவருடைய எண்ணத்தை பொறுத்து அவர் படிக்கக்கூடிய கல்வி பயனுள்ள கல்வி. எங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா மருத்துவ கல்வி எங்களுக்கு அவசியம் இல்லை என்று? எங்களுக்கு எங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா எங்களுக்கு இந்த சமுதாயத்திலே பொறியியலாளர்கள், சட்ட அறிஞர்கள், மீடியா துறையிலே மிகவும் ஆழமாக சென்றவர்கள், அல்லது உளவியலாளர்கள், பொருளாதார விற்பனர்கள் தேவையில்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் பின்னி பிணிந்த துறைகளாக இருக்கின்றன. அந்த துறைகளிலும் ஈடுபாடு காட்டக்கூடிய, அந்த துறைகளிலும் கவனம் செலுத்தக்கூடியவர்களை உருவாக்குவது ஃபர்லு கிஃபாயா. அவையும் ஃபர்லு கிஃபாயா. இமாம் கஜாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஷியா உலூமுத்தீன் எனப்படக்கூடிய மிகவும் பிரபலியமான கிரந்தத்திலே, கிதாபுல் அய்ம் எனப்படக்கூடிய பகுதியிலே, அல்லது கிதாபுல் குரூர் எனப்படக்கூடிய ஒரு பகுதியிலே சொல்கிறார்கள், குல்லு அய்மின் லா யஸ்தகனா அன்ஹு ஃபீ கவாமி உமூரு துன்யா ஃபஹுவ ஃபர்லு கிஃபாயா. மிகவும் அழகாக சொன்னார்கள் இமாம் கஜாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். எந்த எந்த கல்விகளையெல்லாம் படிப்பதனால் அது உலக வாழ்க்கையின் இயக்கத்திற்கு அஸ்திவாரமாக அடிப்படையாக அமைய வேண்டும் என்று கருதப்படுகிறதோ அந்த கல்விகளையெல்லாம் படிப்பது ஃபர்லு கிஃபாயா என்று மிகவும் பிரபலியமான இமாம் இமாம் கஜாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் அதற்கு உதாரணம் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய காலத்திலே கணிதத்தை, ஆடைகளை தைக்கின்ற ஹயாத்தா எனப்படக்கூடிய ஆடைகளை தைக்கின்ற அந்த துறையிலே ஈடுபடுபவர்கள், கணிதத்துறையிலே ஈடுபடுபவர்கள், வைத்திய துறையிலே ஈடுபடுபவர்கள் மிகவும் குறைவாக இருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் மார்க்க கல்விகள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய ஃபிக்ஹுடைய கல்வியை, குர்ஆனுடைய கல்வியை, ஹதீஸுடைய கல்வியை படிப்பதிலேதான் கூடிய கவனம் எடுத்தார்கள். அதனால் முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் வைத்தியர்களாக இருந்தார்கள், ஆடை தைப்பவர்களாக இருந்தார்கள், கணிதத்துறையிலே விற்பனர்களாக இருந்தார்கள். எனவே முஸ்லிம்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத அந்த அறிஞர்களிடத்திலே சென்று அவர்கள் மீது தங்கியிருக்க வேண்டிய ஒரு துருப்பாக்கிய நிலை ஏற்பட்டது. அதனால் முஸ்லிம் சமுதாயம் சில நேரங்களில் பின்னடைவுக்கும் மற்றவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கும் உள்ளாக வேண்டிய ஒரு துருப்பாக்கிய நிலையை அவர்கள் கண்டார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், கணிதத்திலே மிகவும் ஆழமாக கல்வி கற்றவர்கள், ஆடைகளை தைப்பதிலே குறை போனவர்கள், அதே போன்று மருத்துவ துறையிலே மிகவும் ஆழமாக படித்தவர்கள் உருவாகுவது ஃபர்லு கிஃபாயா. குல்லு இல்மின் லா யஸ்தகனா அன்ஹு ஃபீ கவாமி உமூரு துன்யா ஃபஹுவ ஃபர்லு கிஃபாயா என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார். எந்த எந்த அறிவுகள் எல்லாம் மனித வாழ்க்கையின் அஸ்திவாரங்களாக அடித்தளங்களாக அமைகின்றனவோ அந்த அறிவு ஞானங்களை எல்லாம் படிப்பது ஃபர்லு கிஃபாயா என்று சொன்னார். எனவே கல்வியை மார்க்க கல்வி, உலக கல்வி என்று பிரிக்க வேண்டாம். எல்லாமே மார்க்க கல்விகள். அல்லாஹ்விடத்திலே இந்த கல்வியை படிப்பதன் ஊடாக நான் கூலியை எதிர்பார்க்கின்றேன், இந்த சமுதாயத்தை உயர்ச்சி அடைய செய்யப் போகின்றேன், மற்றவர்களுடைய சதிகளிலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாக்கப் போகின்றேன் என்ற நோக்கத்தோடு யாரெல்லாம் கல்விகளை படிக்கிறார்களோ அந்த கல்விகள் எல்லாமே மார்க்க கல்விகள் தான். ஒருவர் பல்கலைக்கழகம் சென்று ஒரு வைத்தியராக மாறி அவர் ஒரு சிறப்பு தேர்ச்சி உள்ள ஒரு வைத்தியராகவும் மாறினார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் நோயாளிகளுக்கெல்லாம் மருத்துவம் செய்கின்றார், அவர்களுடைய மனதிலே இருக்கின்ற கவலைகளை எல்லாம் அவர் அகற்றுகின்றார், இங்கிதமாக பேசுகின்றார், அவர்களுடைய நோய்களை எல்லாம் மிகச் சரியாக இனம் காணுகிறார். மக்கள் மிக பெரிய எதிர்பார்ப்போடு அவருக்கு முன்னால் அமர்ந்து அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்கிறார்கள் என்றால், அவர் மருத்துவ கல்வியில் இருக்கின்ற பொழுதும் மருத்துவம் செய்கின்ற பொழுதும், யா அல்லாஹ், என்னுடைய இந்த கல்வியினூடாக நான் உன்னுடைய திருப்தியை நான் எதிர்பார்க்கின்றேன், மக்களுக்கு சேவை செய்கின்றேன், அவர்களுடைய மனக்கஷ்டங்களை எல்லாம் நீக்குகின்றேன், எனக்கு நீ நன்மையை எழுதுவாயாக என்ற நோக்கத்தோடு அந்த கல்வியிலே அவர் ஈடுபடுவாராக இருந்தால் அவர் நிச்சயமாக அளப்பரிய நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்கின்றார். அவர் அதிகமான சந்தர்ப்பங்களை உருவாக்குகிறார் மனித சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்கு.
அவர் ஒரு பெரிய தியாகி மாத்திரமல்ல, நன்மைகளை அதிகமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்பையும் அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவர் ஒரு மார்க்க கல்வி துறையிலே தான் இருக்கிறார். குர்ஆனுடைய கல்வி, ஹதீசுடைய கல்வி, ஃபிக்ஹுடைய கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே போன்று மனித சமுதாயத்திலே இப்படிப்பட்டவர்களுடைய தேவை இருக்கிறது. விஞ்ஞானிகள், உயிரியல் துறையிலே அக்கறை காட்டக்கூடியவர்கள், வானவியல் துறையிலே, கணிதத்துறையிலே, பௌதிகவியல் துறையிலே, விஞ்ஞான துறையிலே, உயிரினங்கள் என்ற துறையிலே, அஸ்ட்ரோலஜியாக இருக்கலாம், அது மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், அது பிசிக்ஸாக இருக்கலாம், சைக்கோலஜியாக இருக்கலாம், ஆந்த்ரோபாலஜியாக இருக்கலாம், அது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறைகள் அனைத்தையும் படிப்பது சமுதாயத்தை பொறுத்தவரையிலே பர்லு கிஃபாயா, சந்தேகம் கிடையாது. பர்லு கிஃபாயா என்றால் என்ன? இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஏன் அதனை பர்லு கிஃபாயா என்று சொன்னார்கள்? சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லோரும் வைத்தியர்களாக மாற முடியாது, அதற்கான திறமை அங்கே இல்லை, அதற்கான வாய்ப்பு எல்லோருக்கும் இல்லை. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, திறமை இருக்கிறதோ, சந்தர்ப்பம் இருக்கிறதோ அவர்கள் அந்த துறையிலே ஈடுபட்டாக வேண்டும். ஒரு ஜனாசா ஒரு ஊரிலே ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ஊரில் இருக்கின்ற மனிதர்களுடைய பர்லு கிஃபாயா என்று சொல்கின்றோம். ஊரில் இருக்கின்ற எல்லோரும் அதனை செய்ய வேண்டிய கடமை இல்லை. ஒரு சிலர் அந்த கடமையை செய்துவிட்டால் அந்த ஊரில் இருக்கின்ற எல்லோருடைய கடமையும் நீங்கிவிடும். அதுபோன்றுதான் வைத்திய துறையாக இருக்கலாம், பொறியியல் துறையாக இருக்கலாம், மீடியா துறையாக இருக்கலாம், மொழிகளை படிப்பதாக இருக்கலாம், மற்றும் உண்டான எண்ணொரு துறையை படிப்பதாக இருந்தாலும் சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் அதனை செய்ய முடியாது. ஒரு ஊரை பொறுத்தவரையில் ஒரு 10 வைத்தியர்கள் இருக்க வேண்டும், 10 டாக்டர்கள், 10 இன்ஜினியர்ஸ் இருக்க வேண்டும், 10 மீடியாக்காரர்கள் இருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே விற்பனர்களான ஒரு 10 பேர், சிங்கள மொழியிலே விற்பனர்களான ஒரு 10 பேர் இருக்க வேண்டும் என்றால் அவர்களை உருவாக்கும் வரைக்கும் அந்த ஊரில் இருக்கின்ற அனைவரும் பாவிகளாக கருதப்படுவார்கள். அதுதான் சர்லு கிஃபாயா என்பதற்கான வரைவிலக்கணமாக இருக்கிறது. ஒரு ஜனாசா ஒரு ஊரில் ஏற்பட்டுவிட்டது, அதற்கு தேவையான அடிப்படையான கடமைகளை யாருமே செய்யவில்லை என்றால் அந்த ஊரில் இருக்கின்ற எல்லோரும் பாவிகள். இதுதான் சர்லு கிஃபாயாவுக்கான வரைவிலக்கணம். அருமை சகோதரர்களே, நாம் எந்த அளவு தூரம் இதிலே கவனம் எடுக்கிறோம்? குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வானவியலை பற்றி சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலா பௌதிகவியலை பற்றி சொல்லுகின்றான். நபியே, நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தை நோக்கி சொல்லுங்கள், பூமியிலே அவர்கள் நடந்து செல்லும்படி சொல்லுங்கள், எப்படி அல்லாஹு தஆலா முதல் முதலிலே உயிரினங்களை முதலாவது உருவாக்கினான் என்று ஆய்வு செய்யும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். உயிரியலை கற்றும்படி, ஆராய்ச்சி செய்யும்படி குர்ஆன் தூண்டுகிறது. அவர்கள் பூமியிலே பறந்து சென்று உயிரியலை படிக்கட்டும். அவளம் எம்பரோசி மலக்கு சித்தமாவாசுகள் அறம், அவர்கள் வானங்கள் பூமியினுடைய ஆட்சியை பற்றி அவர்கள் இன்னும் பார்க்காமல் இருக்கிறார்களா என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு கண்டிக்கும் தோரணையிலே கேட்கின்றான். வானவியல் ஆராய்ச்சியை செய்யும்படி இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 9 நூற்றாண்டு முதல் 12 நூற்றாண்டு வரைக்கும் உலகத்திலே நாம் உலக கல்விகள் என்று ஒதுக்கி வைத்திருக்கின்ற கல்வித்துறைகளிலே கொடிகட்டி பறந்தவர்கள் முஸ்லீம்கள். கோர்டோவா பல்கலைக்கழகம் இஸ்ரேலிலே இருந்தது, எகிப்திலே இருந்த அல் அஜர் பல்கலைக்கழகம், பகதாதிலே இருந்த பல்கலைக்கழகம், டமஸ்கஸிலே இருந்த பல்கலைக்கழகங்களிலே மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து கல்வி கற்றுக்கொண்டு போனார்கள். அந்த நேரத்திலே சூப்பர் பவர்ஸாக முஸ்லீம்கள் தான் இருந்தார்கள். காரணம், கல்வி அறிவு அவர்களுடைய கையில் இருந்தது. ஹாரூன் ரஷீத் எனப்படக்கூடிய பெருமன்னன், அவரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மேற்கத்திய நாடுகளிலிருந்து மக்கள் பரிசு பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பார்களா? அவ்வளவு தூரத்திற்கு மார்க்க கல்விகளுக்கு முக்கியத்துவம் இருந்தது போன்றே உலக கல்விகள் என்று நாங்கள் ஒதுக்கி வைத்திருந்த கல்விகளிலும் அவர்கள் தான் பெரும் ஆராய்ச்சிகளை செய்தார்கள், பெரும் வானியல் கோபுரங்களை கட்டினார்கள், பைத்துல் ஹிக்மா எனப்படக்கூடிய பெரும் அறிவு ஆராய்ச்சி நிறுவனங்களை அவர்கள் கட்டி அமைத்திருந்தார்கள். முஸ்லீம்கள் தான் கௌரவத்துக்குரியவர்களாக ஈமானிலே பலசாலிகள், அவர்கள் தான் ஐக்கியப்பட்டிருந்தார்கள், அவர்கள் அறிவிலே கொடிகட்டி பறந்தார்கள். ஏனைய சமுதாயங்கள் அவர்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாறினார்கள். இப்னு சீனா, இப்னுல் ஹைதம், இமாம் ராஜி போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் அந்த காலத்திலே உருவாக்கப்பட்டார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்திலே நாங்கள்
மற்றவர்களுக்கு கீழால் வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மற்றவர்களிடத்திலே கையேந்த வேண்டிய நிலை புட்பட்டிருக்கிறோம். மற்றவர்கள் உற்பத்தி செய்து தர வேண்டும் நாங்கள் நுகர்வதற்கு. அவர்கள் தங்களுடைய கையை உயர்த்தி கொண்டுதான் உலகத்திலே வாழ்கிறார்கள், நாங்கள் கையை கீழே தாழ்த்தி கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உயர்ந்த கரம் கீழே இருக்கின்ற கரத்தை விடவும் சிறந்தது என்று சொன்னார்கள். அவர்கள் ஆயுதங்களை உற்பத்தி செய்து தர வேண்டும், அவர்கள் மருந்துகளை உற்பத்தி செய்து தர வேண்டும், அவர்கள் தான் நவீன தொழில்நுட்ப சாதனங்களை உருவாக்கி தர வேண்டும், நாம் அதனை பாதிக்க வேண்டும் என்ற நிலைக்கு நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். நாம் உடுக்க தெரிந்தவர்கள், சாப்பிட தெரிந்தவர்கள், நுகர தெரிந்தவர்கள், அனுபவிக்க தெரிந்தவர்கள், உற்பத்தி செய்ய தெரியாதவர்கள், ஆய்வு செய்ய தெரியாதவர்கள் என்ற நிலைக்கு மாறியதன் காரணமாக நாம் இன்று பதவியிடப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இலங்கையிலே எப்படியான நிலை இருக்கிறது? பல்கலைக்கழகத்திலே முஸ்லிம் சமுதாயத்தினுடைய விகிதாச்சாரம் 4 அல்லது 5% இருக்கிறது. இந்த நாட்டிலே நாங்கள் 8% வாழ்கிறோம். சிறைச்சாலைகளிலே முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரம் 17 தாண்டி கொண்டிருக்கிறது. கல்வி அறிவின்மையின் காரணமாக வறுமை அதிகரித்திருக்கிறது, குற்ற செயல்கள் அதிகரித்திருக்கிறது, மற்றவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு நாங்கள் அதிகமாக உள்ளாகிக் கொண்டிருக்கிறோம். எமக்கு எதிராக வெப்தளங்களிலும் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அவர்கள் மேற்கொள்கின்ற பிரச்சாரங்களுக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. அவற்றுக்கெல்லாம் பதிலை கொடுப்பதற்கும் அவற்றையெல்லாம் மானிட்டர் பண்ணுவதற்கும் எமது சமுதாயத்தில் இருக்கின்ற துறை சார்ந்த அறிஞர்களுடைய விற்பனர்களுடைய தொகை எத்தனையாக இருக்கிறது? அருமை சகோதரர்களே, வெறுமனே கோஷங்களை எழுப்புவதிலும் ஆர்ப்பாட்டங்களை செய்வதிலும் மாத்திரம் நம்பிக்கை கொள்ளுகின்ற அளவுக்கு யதார்த்தமாக ஆராய்ச்சி பண்ணுவதற்கும் தக்க பதில்களை கொடுப்பதற்கும் நாங்கள் எந்த அளவுக்கு தூரம் தயாராகிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. சர்வதேச ரீதியாக இதுதான் பிரச்சனை. சர்வதேச ரீதியாக பார்த்தால் கடந்த 100 வருஷங்களிலே நோபல் பரிசு பெற்றவர்களுடைய தொகை பற்றிய ஒரு ஆய்வை செய்து பார்த்தார்கள். கடந்த 100 வருஷங்களிலே நோபல் பரிசு பெற்றவர்களிலே சுமார் 60 பேர் யூதர்களாக இருக்கிறார்கள். 3/3 பேர் தான் முஸ்லீம்களில் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள் சர்வதேச ரீதியாக. இது ஒரு தலை குனிய வேண்டிய ஒரு புள்ளி விவரம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நோபல் பரிசை எடுத்துக்கொண்டு சுவர்க்கத்திலே நுழைய முடியும் என்று நாங்கள் சொல்லவில்லை. நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்படுகிறது? உலகத்திலே அதிகமாக நீண்ட காலம் ஆய்வுகளை செய்து பெரும் பெரும் தியாகங்களை செய்து கல்வித்துறையிலே, ஆய்வுத்துறையிலே, தொழில்நுட்பத்துறையிலே மிகவும் பெரிய அடைவுகளை மேற்கொண்டவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கௌரவ பரிசு தான் நோபல் பரிசு. யூதர்கள் அந்த வகையிலே கெட்டிக்காரர்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சாபத்துக்குட்பட்ட சமூகம் யூதர்கள். மஹ்மூதி அலைஹி அல்லாஹ்வுடைய சாபத்துக்குட்பட்டவர்கள் என்று நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அடிக்கடி ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சாபத்துக்குட்பட்ட சமூகம் உலகத்திலே ஆக்க முயற்சிகளில் ஈடுபடுமா, அழிவு முயற்சிகளில் ஈடுபடுமா என்று எங்களுக்கு தெரியும். இன்று உலகத்தில் இருக்கின்ற எல்லா யுத்தங்களுக்கும் பின்னணியில் யூதர்கள் இருக்கிறார்கள். அழிவு வேலைகளுக்கும் பின்னாலும் யூதர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய கையில் தான் அறிவும் ஆராய்ச்சியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று முதலாம் உலக யுத்தமாக இருக்கலாம், 2வது மிகப்பெரிய யுத்தமாக இருக்கலாம், நடக்க போகின்றதாக கற்பனை பண்ணப்படுகின்ற 3வது யுத்தமாக இருக்கலாம், அவை அனைத்தையும் பின்னணியிலிருந்து இயக்குபவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குட்பட்ட யூதர்கள். கல்வியை படியுங்கள், ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டது முஸ்லிம் சமுதாயத்தை நோக்கி. அந்த சமுதாயம் கல்விக்கும் ஆய்வுக்கும் முழுப்பு போட்டுவிட்டது. ஆனாலும் உலகத்திலே அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட சமுதாயம் யூத சமுதாயம், அவர்கள் கையிலே அறிவை எடுத்தார்கள். அவர்களுடைய கையில் தான் உலகத்தில் உள்ள அவ்வளவு மீடியாக்களும் இருக்கின்றன. உலகத்தின் அரசியலை அவர்கள் தான் கையிலே வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற தொழில்நுட்பம், உலகத்தில் இருக்கின்ற விஞ்ஞானம் எல்லாவற்றையும் தங்களுடைய கையிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் உலகம் எப்படி உருப்படும் என்று சிந்தித்து பாருங்கள். நாம் அவற்றை துனியாவுடைய கல்விகள் என்றெல்லாம் ஒதுக்கிவிட்டதன் காரணமாக நாம் அதனுடைய விளைவுகளை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, அரசியலிலே அனாதைகள், பொருளாதாரத்திலே பின்னடைந்தவர்கள், ஏனைய சமுதாயங்களுடைய பார்வையிலே மிகவும் பின்னணியிலே இருப்பவர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தும் அதற்கான அடிப்படையான காரணங்களிலே ஒன்று
நாம் கல்விக்கு முன்னுரிமை வழங்கவில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅஇது லஹும் மஸ்தஃஅஃபும் மின் குவத்தி வமின் ரிபாதில் கைர் துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வஅதுவக்கும். அல்லாஹ் தஆலா முஸ்லிம் சமுதாயத்தை நோக்கி சொல்கின்றான், யாரெல்லாம் போராட்ட களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்களோ, முஸ்லிம் படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை நீங்கள் தயார் செய்து கொடுங்கள், தேவையான ஆயுதங்களை நீங்கள் தயார் செய்து கொடுங்கள், குதிரை படைகளை மட்டுமண்டான அம்புகளை வில்லுகளை எல்லாம் நீங்கள் தயார் செய்து கொடுங்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அன்றிருந்த மிக உயர்ந்த போர் தளபாடங்கள், அவற்றையெல்லாம் தயார் செய்து கொடுங்கள் என்று முஸ்லிம் சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களால் முடிந்த அளவு தயார் செய்து கொடுங்கள். நீங்கள் தயார் செய்து கொடுக்கின்ற அந்த குதிரை பட்டாளம், அந்த அம்புகளும் வில்லுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வஅதுவக்கும், அல்லாஹ்வுடைய எதிரிகளும் உங்களுடைய எதிரிகளும் அந்த ஆயுதங்களை பார்த்தால் அவர்கள் பயந்து நடுங்க வேண்டும். அப்படியான ஆயுதங்களை நீங்கள் தயார் செய்து கொடுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் அவர்களுக்கு முன்னால் மடையர்களாக இருங்கள், கை கட்டி இருங்கள், பலவீனப்பட்டிருங்கள் என்றெல்லாம் எங்களை பார்த்து அவன் சொல்லவில்லை. அவன் சொல்லுவது, நீங்கள் வைத்திருக்கின்ற அறிவு என்ற ஆயுதம், போர் தளவாளம் என்ற அந்த ஆயுதம் அவர்களுக்கு குலை நடுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றான். அருமை சகோதரர்களே, இஸ்லாம் தலை தூக்கியதாக இருக்க வேண்டுமா? கௌரவமாக முஸ்லிம்கள் உலகத்திலே வாழ வேண்டுமா? மற்றவர்களினுடைய கையை எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டுமா? அவர்களுக்கு இருக்க வேண்டிய மூன்று ஆயுதங்கள், முதலாவது ஆயுதம் ஈமான், இரண்டாவது ஆயுதம் ஐக்கியம், மூன்றாவது ஆயுதம் மிகப்பெரிய ஆயுதம் அறிவு. இந்த மூன்றும் இன்று அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வஅன்ஸல்னல் ஹதீத் ஃபீஹி பாஸும் ஷதீத் வமனாஃபிஉ லின்நாஸ், நாங்கள் உங்களுக்கு இரும்பை இறக்கி இருக்கிறோம். அயன் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்திலே போர் தளபாடங்களுக்கும் அதே போன்று மெஷினரி எனப்படக்கூடிய இந்த இயந்திர சாதனங்களுக்கும் அடிப்படையாக அமைகின்ற இரும்பை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், நாங்கள் உங்களுக்கு இரும்பை தந்திருக்கிறோம், அதிலே மிகப்பெரிய பலம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, மக்களுக்கு பயன் தரக்கூடிய அம்சங்களையும் அந்த இரும்பினால் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறான். இரும்பின் சமூகம், இரும்பு பற்றி ஒரு குர்ஆனுடைய அத்தியாயமே இருக்கிறது சூரத்துல் ஹதீத் என்று. நாம் அதனை பற்றி எந்த அளவு தூரம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அருமை சகோதரர்களே, பெரியார்களே? எனவே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களை தங்கி இருக்காதவர்களாக நாங்கள் மாற வேண்டியிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால், அரபிலே சொல்லுவார்கள், மன் தஅல்லம லுகத கௌமி அமின மக்ரஹும், யாராவது ஒருவன் அந்நிய சமுதாயங்களுடைய மொழியை படிப்பானாக இருந்தால் அவன் அவர்களுடைய சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவான் என்று சொல்லுகிறார்கள். அரபிலே ஒரு பழமொழி இருக்கிறது. இன்று எங்களிலே ஆங்கிலத்தையும் சிங்களத்தையும் துறை போக்க கற்றவர்கள் இருந்தால் அவர்கள் எங்களுக்கு எதிராக மேற்கொள்கின்ற சூழ்ச்சிகளை பற்றிய அறிவு எமக்கு வரும், நாம் அதற்காக வேண்டி தயாராகி அவர்களோடு பதில் கொடுக்கக்கூடிய நிலைக்கு மாறிவிடுவோம். மொழிகளை கற்க வேண்டும், அது பரல் கிஃபாயா. ஜெய்திபுல் சாபித் ரபியல்லாஹு தஆலாஹு அவர்களை ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து, நீங்கள் யூதர்களுடைய சுரியானி மொழியை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இரண்டு வாரங்களில் இரண்டு கிழமைகளிலே நான் அந்த மொழியை படித்தேன் என்று சொல்லுகிறார்கள் ஜெய்திபுல் சாபித் ரபியல்லாஹு தஆலாஹு அவர்கள். ஏன் படிக்க சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ஏனென்றால் யூதர்களுடைய மொழி, யூதர்கள் பேசுகின்ற மொழியாக சுரியானி மொழி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு எழுதுகின்ற கடிதங்களை சுரியானி மொழியில் எழுத வேண்டும், யூதர்களிடமிருந்து வருகின்ற கடிதங்கள் சுரியானி மொழியில் இருக்கின்றன, அவற்றை வாசிக்க வேண்டும் என்றால் தனக்கு பக்கத்துணையாக ஒரு சஹாபி தேவைப்படுகிறார்கள். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விளங்கிக் கொள்வதற்கும் அவர்களோடு தொடர்புகளை உண்டு பண்ணுவதற்கும் அந்த மொழியினுடைய அறிவு தேவை என்பதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முக்கியமான தோழருக்கு அப்படியான கட்டளையை போடுகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாங்கள் இந்த உலகத்திலே எதுவெல்லாம் கலைகள் கலா ஞானங்கள் என்று இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வது ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கின்றது. நாம் அதற்காக வேண்டி அதிகமாக செலவு செய்ய வேண்டும். சுன்னத்தான அமல்களுக்கு மிக அதிகமாக செலவு செய்கின்ற ஒரு காலம்
உம்ராவுக்காக வேண்டி மாதா மாதம் போகின்ற பலர் இருக்கின்ற ஒரு காலம் உம்ரா என்ற ஒரு சுன்னத்தான் அமல் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் பாடசாலை கவனிக்கப்பட வேண்டும், மதரசா கவனிக்கப்பட வேண்டும், பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்கு வசதி இல்லாத நிலையில் கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு புலமை பரிசீலனை வழங்கப்பட வேண்டும், பாடசாலையின் வாசிக சாலை முன்னேற்றப்பட வேண்டும், வாலண்டியர்ஸாக இருக்கின்ற டீச்சர்ஸ் அவங்களுக்கு தேவையான சம்பளங்களை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நிரந்தர தர்மங்கள், இவையெல்லாம் பருமைகள். இவற்றிலே நாம் எந்த அளவு தூரம் கவனம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம், எனவே மாணவர்களுடைய எதிர்காலம் கல்வியிலே தங்கி இருக்கிறது என்பது மிகவும் வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது. இவற்றிலே கவனம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது சகோதரர்கள். எனவே எனது முஸ்லிம் சமுதாயத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்த சமுதாயமாக, மற்றவர்களில் தங்கி வாழாத ஒரு சமுதாயமாக, இஸ்லாத்தை ஏனைய கொள்கைகளை விடவும் சிறந்த ஒரு கொள்கையாக மாற்ற வேண்டும் என்ற விருப்பம் எங்களுக்கு இருந்தால் கட்டாயமாக நாங்கள் செய்ய வேண்டிய பல அம்சங்கள் இருக்கின்றன. எமக்கு மத்தியிலே அஹ்லாக் தேவைப்படுகிறது, எமக்கு மத்தியிலே ஐன் தேவைப்படுகிறது, எமக்கு மத்தியிலே ஈமான் தேவைப்படுகிறது, வஹ்தா எனப்படக்கூடிய ஒற்றுமை தேவைப்படுகிறது. இவற்றையெல்லாம் நாங்கள் அடையக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா அதற்காக வேண்டி கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், ஏனைய சமுதாயங்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயமாக, இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெற்ற ஒரு சமுதாயமாக அனைவரையும் மாற்றி விடுவாயாக. யாரெல்லாம் கல்விக்காக வேண்டி செலவழிக்கின்றார்களோ, கஷ்டப்படுகின்றார்களோ, அவர்களுடைய பணத்திலும் அவர்களுடைய செல்வத்திலும் நீ வரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீ தகுடு கொடியாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த சந்தர்ப்பத்திலே பைத்துல் முக்கத்தஸ் எதிரிகளுடைய கையிலே சிக்கி இருக்கிறது. யா அல்லாஹ், மிக கொடுங்கோலர்களாக இருக்கின்ற யூதர்களுடைய கையிலே சிக்கி இருக்கிறது. யா அல்லாஹ், இப்படியான நிலையில் அந்த புனிதமான அந்த தலத்தை விடுதலை செய்யக்கூடியவர்களாக முஸ்லீம்களை நீ மாற்றுவாயாக. நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக. எமது குழந்தைகள், எமது வியாபார தலங்கள் அனைத்திலும் வரக்கத்தை நீ ஏற்படுத்தி விடுவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஹ்தீஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். ஃபயா இபாதுல்லாஹ், ஊஸீகும் வஇய்யாய அவ்வலன் பித்தக்வல்லாஹ். யகூலுல்லாஹு தபாரக வதஆலா ஃபீ கிதாபிஹில் அஸீஸ் وَفُرْقَانِهِ الْمَجِيدِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ هُوَ الَّذِي أَرْسَلَ رَسُولَهُ بِالْهُدَى وَدِينِ الْحَقِّ لِيُظْهِرَهُ عَلَى الدِّينِ كُلِّهِ وَكَفَى بِاللَّهِ شَهِيدًا صَدَقَ اللَّهُ مَوْلَانَا الْعَظِيمُ وَقَالَ نَبِيُّنَا مُحَمَّدٌ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ الْيَدُ الْعُلْيَا خَيْرٌ مِنَ الْيَدِ السُّفْلَى صَدَقَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فَيَا عِبَادَ اللَّهِ إن الله إن الإسلام قد فرض على كل مسلم ومسلمة طلب العلم أيا كان هذا العلم ما دام نافعا له ولمجتمعه الذي يعيش فيه ووضح الله الذين لا علم لهم أعاذنا الله منهم جعل الله وإياكم ممن يستمعون القول فيتبعون أحسنه بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك عظيم رب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم.